சிவகங்கை அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற அசைவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 5000-க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டு கருப்பசாமிக்கு கறி விருந்தை படையலிட்டு ஆர்வத்துடன் தாங்களும் உண்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை அருகே உள்ள திருமலை கிராமத்தில் 100 பழமை வாய்ந்த மடை கருப்பசாமி கோவில் உள்ளது. ஊரின் கண்மாய்க்கரையில் உள்ள காவல் தெய்வமான மடை கருப்பசாமிக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டும் பங்கேற்பதுதான் தனி சிறப்பு. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விழாவில் நல்ல மழை, விவசாயம், செழிப்பு வேண்டி வேண்டுதல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிராமத்தின் கண்மாய்க்கரையில் அமைந்துள்ள மடை கருப்பசாமி கோவிலில் அசைவ விருந்து நடைபெற்றது. சித்திரை முதல் தேதியிலிருந்து விரதம் மேற்கொண்ட ஆண்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பச்சரிசி சோறு உருண்டை உருட்டி கறி குழம்புடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு திருவிழாவில் கருப்பசாமிக்கு சுமார் 500 ஆடுகள் பலி கொடுத்து ஆட்டு தலைகளை கருப்பசாமிக்கு பக்தர்கள் படையிலிட்டனர். பின்னர் பிரம்மாண்ட பாத்திரங்களில் அதிகாலையிலேயே கறி விருந்து தயாரித்து சாமிக்கு சிறப்பு பூஜை செய்தபின் அசைவ உணவு பரிமாறப்பட்டது. திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவரும் அசைவ உணவை ஆர்வத்துடன் உண்டு மகிழ்ந்தனர்.